இளையபாரதம் அநேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையபாரதி நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நீங்கள் உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ரேஸ் எஃப்ஓ ரேஸ் போய்கிட்டு இருக்காமா அங்கே போய் பார்க்குறத விட்டுட்டு ரேசா ஓ ஃபஸ்ட் நைட் ரேஸ் சொல்றீங்களா அந்த ஃபஸ்ட் நைட் ரேஸில் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் பார்ப்போம் முதல்ல மழை வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் யோசிப்பீங்க அதெல்லாம் கிடையாது மழையிலுமே வந்து இந்த காமலா கார்ட்ஸ் எல்லாம் ஓட்டலாம் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெயினில் டிரைவ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ட்ரைனிங் இருக்கும் அது பட் நீங்கள் அது நடக்கிறதா இல்லையாங்கிறது வேற விஷயம் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் நைட் ரேஸ்ன்னு நான் ஏன் சொன்னேன்னா இந்த போஸ்டரை காட்டுங்க போடுங்க அதாவதுங்க இதுக்கு முன்னாடி பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு அது இந்தியா ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க அதாவது ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு வரணும் இல்லை இந்திய முதன் முறையாக அப்படின்னு போட்டால் தான் நாலு பேர் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது சார் ஃபர்ஸ்ட் நைட் ரேட் சார் அப்படின்னு சொன்னவனுக்கு கூட அவன் வேறு ஏதோ யோசிச்சு சொல்லியிருக்கான் போல் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா ஏன்னா ஃபஸ்ட் நைட் ரேஸில் அது என்ன கருமோன்னு தெரியல ஆனால் ரேஸே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ நம்ம ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் அவர் வந்து பாஜக உறுப்பினர் அவர் வந்து மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்கே அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறார் ரேட் ஆஃப் மேண்டமஸ் அவர் வந்து ஷீக் பண்ணுறாரு சார் இந்த ரேஸை இவங்க நடத்துகிறாங்க அது கொஞ்சம் பாருங்கள் அது தவறானது அப்படிங்கிற அளவுக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாண்மீக நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும் ஸோ இவங்க முன்னாடி இந்த கேஸ் வருது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஸை நீங்கள் நடத்திக்கோங்க ஆனால் இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நாலஞ்சு கண்டிஷன் போட்டு இதெல்லாம் அட்ஹேர் பண்ணிவிட்டு நடத்திக்கோங்க இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் லோக்கல் டோர்னமெண்ட் நடத்தலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட் நடத்துகிறேன் ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட் நடத்துகிறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒரு பாடி இருக்கும் இப்போ ஸ்டேட் லெவலில் நடத்தணும்னா பிசிசிஏ ரஞ்சித் ட்ரோஃபி நடத்தணும்னா பிசிசியோட அப்ரூவல் வேணும் அப்படி இல்லாமல் நீங்கள் நடத்த முடியாது ஸோ அதே மாதிரி இந்த மோட்டர் ரேசிங் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு பாடி இருக்குது எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃப்ரெஞ்சு பாடி எப்படி பிசிசிஐ ஒரு பாடியோ அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு எஃப்ஐஏங்கிறது வந்து இந்த மோட்டர் ரேசிங் உண்டான ஒரு பாடி அப்போ இதை ஃபார்முலா ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லி நடத்தும் போது அதற்குண்டான சர்டிஃபிகேஷன் ஓகே யர் கோஹெட் கொடுக்க வேண்டியது அவங்க எஃப்ஐஏ கொடுக்கணும் அப்போ அதுவும் இன்னுமே பெறவே இல்லை எப்படி இன்னைக்கு ரேஸ் நடக்கணும் அதாவது அந்த கிரவுண்டெல்லாம் பயங்கரமாக மாடிஃபை பண்ணிட்டாங்க டயர் கேரெல்லாம் போட்டாங்க டயர்ன்னு நான் சொல்கிறது வந்து ஒரிஜினல் டயர் நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க அதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் வச்சுக்காதீங்க இந்த டயர் எல்லாத்தையும் ரோட் சைடில் போட்டு வச்சுருக்காங்க மெயின் ரோட்டுக்கும் டயருக்கும் என்ன சம்மந்தம் பாருங்கள் எவ்வளவு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த டயர் எல்லாத்தையும் போட்டு வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் நீ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கிருக்கணும் ஒரு கோ ஹெட் வாங்கியிருக்கணும் அது வாங்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட் இந்த இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க ஓகே மை லாட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு ரேசிங் ப்ரொமோட் ரேசிங் ப்ரொமோஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஆர்பிபிஎல் அந்த கம்பெனி தான் இது இது வரைக்கும் வாங்கவே இல்லை இப்போ வெளியே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் அதாவது தொழில்நுட்ப காரணங்கள்னால இது டிலே ஆகிட்டு இருக்கீங்க டெக்னிக்கல் கிளிச்செல்லாம் ஒன்றும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இன்னுமே சர்ட்டிஃபிகேஷனே வாங்கல ரேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேஷன் வாங்கி தான் நீங்கள் ரேஸ் நடத்தணும் அதெல்லாம் பண்ணவே இல்லை டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாஸ்தி ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரல அதனால் ரேஸை தள்ளி போகிறதுக்கு காரணம் இருக்குது டெக்னிக்கல் கிளிச்சஸ் தொழில்நுட்ப காரணம் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனுக்குடன் பாருங்க நீதிமன்றத்தை எப்படி இவங்க வந்து இந்த இந்த காசு பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீதிமன்றத்தோட டைம்ங்கிறது ரொம்பவே ப்ரெஷஸ்ஸான டைம் என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் சிட்டிங் ஜட்ஜி வீட்டுக்கு போய் உட்காராங்க அது மட்டும் இல்லாமல் நீதி அரசு அது மட்டும் இல்லாமல் நீதி அரசு ஸ்பெஷலாக டைம் கேட்குறாங்க சார் நாங்கள் இந்த ரேஸ் நடத்தணும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்க சொன்னீங்கல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எப்படி டைம் வந்து இப்போ ஒரு நைட் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போய் டைம் வாங்கியிருக்காங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முதல்ல அடிப்படையாக பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணாமல் இவங்க இதுக்கு வேண்டி டைம் வாங்கியிருக்காங்க இப்போ இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஷின் இருக்குது ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோ ஹெட் எஃப்ஐஏ கிட்ட இருந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்லாமல் யாராவது காரில் கையை வச்சா ஃபார்முலா ஆஃப் அது அவங்களுக்கும் பிரச்சனை ஆகும் டீமுக்கும் டிரைவர்ஸ் டீமுக்கும் பிரச்சனையாகவும் ட்ரைவருக்கும் பிரச்சனையாகவும் ஸோ ஆகையினால இது ஃபுல்லாகவே ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு கம்பல்ஷன்னால் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் பாருங்கள் நீங்கள் இதை நடத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிளைமேட் இருக்குது இப்போ எஃப்என் ரேஸ் நம்ம எடுத்துக்கலாம் எஃப்என் ரேஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இட்டலியில் நடக்குது மொனாக்கோ கிராண்ட் ப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அஜர்பைஜான் பாக்கூல் ஒரு சர்க்கியூட் இருக்குது இந்தியாவில் புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல சர்க்கியூட் ரெண்டு வருஷம் தான் நடந்தது அதுக்கப்புறமா சில காரணங்கள்னால நடக்கல இங்கே நமக்கு வந்துட்டு தனியாக ரேசிங் ட்ராக்கெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி தான் அந்த சீசனில் அந்த ரேஸை வைப்பாங்க இவங்க எப்பவுமே இந்த மழை காலத்தில் கொண்டு வந்து ஏன் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல ஸோ அந்த ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லை நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துட்டு போகிறார் பார்த்து போனாலும் மழை வருது ரைட்டு இது இனிமேல் கார் ரேஸ் கிடையாது போட் ரேஸாக தான் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் தேட் ஆர் சைட் இப்போ ரெண்டு மூணு மெயினான கொஸ்டின் தான் இந்த அடிப்படையே பண்ணாமல் அவசர அவசரமாக பண்ணுறீங்கன்னா என்ன கம்பல்ஷன்னால் பண்ணுறீங்க ரெண்டாவது கேள்வி இவ்வளோ செலவு பண்ணி நீ பண்ணுறியே இதனால் தமிழக மக்களுக்கு கூரை பிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது பல ஸ்கூல்ஸில் இதனால அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா தான் கேள்வி இல்ல தமிழக மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா இதனால சரி இதனால என்ன நமக்கு டேக் பேக் இருக்கு சரி இந்த ரேசிங்க நடக்குது இந்த ரேசிங்க நடக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ் பல இங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா அதாவதுங்க அவர் சொல்லுவார் பட் நீங்க சொல்லுங்க ஓகே இந்த ரேஸ் இப்ப நடக்குது இதனால் எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மூணு இண்டஸ்ட்ரி இங்கே வந்து வரப்போகுது இவங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தமாவது போட்டிருக்காங்க நம்ம கூட அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ரேசர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா எதுவுமே கிடையாது இது ரிச் மேன் ஸ்போர்ட்டு இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அஃபோர்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக பத்து வேறு விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்களா உதாரணத்துக்கு நம்மளோட கபடி டோர்னமெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட இந்த சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல இதெல்லாம் ப்ரைவேட் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்குன்னு ரேஸ் கோர்ஸ் இருக்குது அந்த ரேஸ் கோர்ஸை டெவலப் பண்ணி அவன்கிட்ட ஒரு வேணால் பிபிபி கூட போட்டுக்கோ போட்டு பண்ணு ஆனால் இவ்வளோ கம்பல் பண்ணி இந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா இதை நடத்தக்கூடிய அந்த அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வேண்டி பண்ணுறீங்களா அதனால் அவங்களுக்கு வேண்டி யாருக்கோ வேண்டி பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே எழுது ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இவ்வளோ கவர்மெண்ட்டோட மெஷினரியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் சிட்டிங்கெல்லாம் வாங்கி எப்படியாவது இந்த ரேஸ் நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றமும் காது கொடுக்க செவி கொடுத்து கேட்குது அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன கம்பல்ஷன் இருக்குது இப்போ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இங்கே பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் விஷயத்தில் பைசா இல்லை அப்படிங்கிறீங்க இவ்வளோ கோடி போட்டு இந்த ரேஸை நடத்துகிறீங்க ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை இதுக்கு முக்கியத்துவம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் ஒழுங்காக நடத்தாதனால நேஷனல் போகிறதுக்கு பசங்களுக்கு வந்து வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரேசிங் நடத்துகிறீங்க இதெல்லாம் வந்து பாஷா உட்காந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தான் டிக்கெட் ரேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சில இதெல்லாம் வந்து பதினாயிரம் ரூபா இருக்குது அந்த டிக்கெட்டை கொடுத்து யார் வாங்குவா எங்கள் ரோட்டில் தான் ரேஸ் நடக்குது பப்ளிக் ரோடுங்கிறது என்னது பப்ளிக் வீட்டில் தானே அப்போ சைடில் நீ ஃப்ரீ டிக்கெட்ஸ் நிறைய கொடுக்க தானே எதுக்கு இங்கேருந்து இது போகிறதுக்கு இந்த டிக்கெட்டை வாங்குறீங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு நீங்கள் வளத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது ஆனால் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த அலிஷ் அப்துல்லாவுமே வந்து இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதா செய்திகள் வருது இல்லைங்க அது அது உண்மையாக எனக்கு தெரியல அவங்க இந்த ரேஸ்ல கலந்துக்கிறாங்களான்னு தெரியல பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த ரேஸ்ல அவங்க வந்து ரேசிங் அப்புறம் ரேசிங் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவது நம்ம தவறுனே சொல்ல முடியாது அவங்க ஒரு ரேசர் ஒரு பெண்மணியாக இருந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்பீடில் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்போது அதுவும் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்துலேருந்து வந்து அவங்க அவங்க அளவுக்கு வந்திருக்காங்க அவங்க நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நேஷனல் லெவலில் ஓட்டிருக்காங்க ஸ்டேட்டில் நிறைய இடத்துல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த தடவை அவங்க அந்த வண்டியை ஓட்டலை அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல் பட் இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும் இந்த ஸ்போர்ட்டை நான் தப்புன்னு சொல்ல எனக்கும் ஒன் ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் என்னோடய ஃபேவரட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டன் செனா ஐட்டன் செனா யாருன்னா இந்த ரேஸில் பிரசீலில் இருந்து வந்து மூணு தடவை வேர்ல்டு சாம்பியன் வேர்ல்டு சாம்பியனாய் எஃப் ஒனில் வேர்ல்டு சாம்பியனாய் அந்த காலகட்டத்தில் யூரோப்பியன்ஸ் மட்டும் தான் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க மிஞ்சிமனா அமெரிக்கன்ஸ் பட் சவுத் அமெரிக்காவிலிருந்து வந்து அவர் ஜெயிச்சு ஒரு பெரிய ஐக்கானாக இருந்தார் இதே இமோலா சோக்யூட்னு சொல்லுவாங்க அந்த இமோலாசோக்யூட்டில் ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போனார் அவரோட இறப்புக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இறப்பு ஆக்சிடென்ட் எஃபன் ஆக்சிடென்ட்னால இறப்பு அப்படியே டோட்டலாக ட்ராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு ஏன்னா அவ்வளோ சீரியஸாக பார்த்து அதை வந்து ரெகுலேஷன்ஸை மாற்றி கொண்டு வந்தாங்க ஸோ எனக்கு அந்த ஸ்போர்ட் மேலே ஈடுபாடு இருக்குது பட் நம்ம ஊரில் நமக்கு இது ப்ரையாரிட்டியாக அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி இந்த அளவுக்கு அவசரம் காட்டும்போது பல சந்தேகங்கள் இங்கே எழுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எதுக்கு இந்த பிரைவேட் லிமிடெட்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எஃப்ஐஏ கூட ஓகே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இந்த கவர்மெண்ட் இவ்வளோ புஷ் பண்ணுது தான் என்னோட கேள்வியாக இருக்குது ஆனால் அதே மாதிரி இப்போ ஒரு போஸ்ட் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது ஸ்டாலின் அவர்களும் உதநிதி சார்பர்களும் மிகப்பெரிய ரேசர் மாதிரி வந்து ஃபோட்டோலாம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுக தொண்டர்கள் இது என்னென்னா ஆசி எல்லா தலைவர்களும் அவங்க அவங்க தொண்டர்களுக்கு பெரிய விஷயம் தான் அவங்கள கொண்டாடுறதுல அவங்க அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஜோனர் ஒரு பாணியை காட்டுவாங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓருங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா செபாஸ்டியன் வெட்டில் செர்ஜியோ பெரேஸ் அவங்க அந்த ரெட் பூல் டீமோட ஒன் ரேசர்ஸ் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம என்னத்த சொல்றது ஆமா அந்த மாதிரி ரியல்லா பாக்குறதுக்கு ரியலா இருக்கிற மாதிரியே பல விஷயம் அந்த கும்பல் பண்ணோம் அந்த கோஷ்டிக்கு இதுதான் வேலை உதாரணத்துக்கு டைம் ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்களா போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் கீழே வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு டைம் ஸ்கொயரில் அட்வடைஸ் பண்ணாத மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க கடைசியில் கண்டுபிடிச்சா அதை டைம் ஸ்கொயரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லைன்னு அதுக்கப்புறம் நம்ம போட்டு பொழந்து கட்டதில் எல்லா நியூஸ் சேனலும் வந்து இந்த கார்டு எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் டெலீட்டும் பண்ணிட்டாங்க எல்லா முக்கியமான நியூஸ் சேனலும் அதுக்கப்புறம் ஜனம் டிவி மட்டும் தான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க சரி நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி ஊப்பியெல்லாம் காரி காரி துப்புவானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பி அதே இடத்துல காசு கொடுத்து காசு கொடுத்து அந்த அட்வடைஸ்மெண்ட்டை அங்கே போட வச்சிருக்காங்க பாருங்க இந்த தடவை நம்ம வீடியோ எடுத்து காட்டுறோம் போய் சொல்ல அப்படிங்கிற அளவுக்கு மறுபடியும் காசு கொடுத்து போடுறேன் சரி இதுல பெரிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் விஷயம் கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகும்போது கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுங்க நிறைய பேர் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அமோக வரவேற்புப்பா அப்படின்னு அதான் ஒன்றும் இல்லை அதெல்லாம் காசு கொடுத்தா அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு உங்கள் போனோன்னு மக்கள் அபார வரவேற்பு அப்படியே போய் மக்கள் கட்டி தழுவுறாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்கள் போனார் புரூக்லின் மருத்துவமனையில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் புரூக்லின் மருத்துவமனையில் படுத்துகிட்டு இருக்கும்போது பல கதைகள் சொல்லுவாங்க அதாவது அவர் எங்கே இருக்காருனே தெரியாமல் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணாலும் அது இதுன்னு கண்டுபிடிச்சி அத்தனை பேர் வந்து இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போவாங்களாம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஹே டு ரெஸ்ட்ரிக்ட் யாருமே அதை எதுவுமே கொடுக்கக்கூடாது அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கலாம் அப்புறமா அவர் அங்கே போகும்போது அங்கே கூடிய நர்சஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலை செஞ்சவங்களுக்கு என்னென்ன அந்த வாட்சஸ் என்னென்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து போனார் அப்போ மக்கள் அன்போடு வந்து பார்க்குறது வேறு இந்த சும்மா இந்த பிஆர் நம்ம நம்மட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறது வேறு ஸோ அந்த காசை கொடுத்தா அந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெரிய இதில் எந்த இடத்துல மக்களோட கண் பார்வை அதிகமாக இருக்குமோ ஐ பால்ஸ் அதிகமாக இருக்குமோ அங்கே மார்க்கெட்டிங் மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நிறைய மக்கள் வந்து போகிற இடம் டைம் ஸ்கொயர் பிஸியஸ்ட் பிளேசஸ் இன் த வேர்ல்டு மெகலோபோலிஸ்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சென்னையில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கன்னா மெகலா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிட்டி அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட வாழ்க்கை தரமும் அவங்களோட அதோட பர்க்கையிட்ட இன்கமும் ரொம்ப ஹையாக இருக்கும் ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் போவாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ அதாவது அவங்க வந்து அந்த மெட்ரோ இருக்குது பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அந்த இடத்துல காரு கூட போகிறது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் அட் அட்வர்டைஸ் பண்ணணும்னா காசு செலவு வைக்கணும் இதெல்லாம் காசு கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து எந்த ஒரு முயறமே கிடையாது இன்ஃபேக்ட் இதெல்லாம் பண்ணுறது வெக்க பண்ணணும் நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு போகிறோமா இந்த டீல் சைன் பண்ணணும் இதை நம்ம கொண்டு வந்தோம் சரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் காலையில் போய் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஈவினிங் போய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு அதாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்கிறது இவங்க எங்கே போனாலுமே சைன் போடுறாங்க அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் என்னன்னா இது மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அது நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எமோ யூஸ் நான் வந்து பிளைன் சைட்டில் பேட்னு சொல்லலை அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லு ஆனால் அது இருக்கு புரிந்து உணர்வு நெசி வரைக்கும் அந்த உணர்வோடைய தான் இருக்குது துபாய் போனாலும் சரி ஸ்பெயின் போனாலும் சரி இங்கே ஒன்றுமே பெருசாக நடக்கலை ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் பத்திரிக்கையாளர் போகும்போது என்ன கேட்டாங்க உங்கள்கிட்ட சார் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போனீங்க இதே எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது எதுக்கு போனீங்க சொந்த சொத்தை சேர்க்க போனீங்களா இல்லை மக்களோட சொத்தை சேர்க்க போனீங்களான்னு கேட்டிங்களே வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிங்கல்ல அது என்ன அது வேறு வாய் இது என்ன வாய் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேயும் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கணும் இல்லை நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவர் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி சும்மா ஒரு பாவலாவுக்கு இந்த உதாரம் விட்டுறதுக்கு இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து இட்ஸ் ஹைலி வேஸ்ட் ஆஃப் பப்ளிக் மணிங்க ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் மோடி அவர்கள் போகிறாரு எல்லாருமே ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இவர் போனால் இதே டிஆர்பி ராஜா தான் அங்கே போய் வரவே இருக்கிறாரு ஏன்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு பருத்தி மட்டும் உடம்புலேயே இருந்துருக்கலாமே அப்படின்னு ஃபீலிங் மாதிரி தான் இதெல்லாம் என்ன நீங்கள் காட்டுறீங்க ஸோ பெருசாக அதெல்லாம் ஒரு சில இடத்துல நான் பார்க்குறேன் எனக்கு வேடிக்கையாக இருக்குது வேற ரஷ்யா ஸ்டாலினை தான் பார்த்துருக்கு யூஎஸு இந்த மாதிரி ஸ்டாலினை பார்த்தது இல்லை அப்படின்னு கரெக்டு தான் பா நான் இதுக்கு மேலே எதாவது சொன்னேன்னா அப்புறம் நிறைய ஊபிஸ் வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி ஸ்டாலினை பார்க்காத தான் யூஎஸில் இருக்கக்கூடிய ஆட்களோட மனதுக்கும் அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது இன்னொன்று சொன்னானுங்க ஆனால் இப்போ வந்து ஸ்டான் ஏன் போகிறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு டே தெரியாதரா முடுங்கிறா அப்படின்னு யூஎஸ் எலெக்ஷன்ஸ் நடக்குதுல ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுக்குறதா கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு கொடுக்குறதா டெமோக்ராட்ஸாக ரிப்பப்ளிகன்ஸா அப்படின்னு அந்த தீவிர ஆலோசனைக்கு வேண்டி அவர் அங்கே போயிருக்காரு எப்பா வணக்கம்பா அப்படின்ட்டு வந்துட்டேன் சரி கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்போ உள்ள மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்துட்டு இருக்கிறதா அந்த தலைவருக்கு இந்த தலைவருக்கும் மோதல்கள் ஏற்படுறதா சொல்லப்படுது இப்போ ஹெஜ்ராஜ் அவர் அண்ணாமலை இல்லாதனால குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இது என்ன மாதிரி பாஜக ஒரு விதமான உட்கட்சி பூசலும் மோசமாலாம் இல்லை எல்லா கட்சியிலேயும் உட்கட்சி பூசலும் இருக்கும் அப்படி இல்லைன்னா அது கட்சியே கிடையாது அது வந்து டெட் பாடி எல்லா கட்சியிலும் ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் பட் அதெல்லாம் பப்ளிக்கில் பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஸோ தட் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் அது என்ன வந்தாலும் அது கட்சி பார்த்துக்கும் ஒன்று ரெண்டாவது ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் உண்மையிலே ராஜா நான் ராஜா இந்த பேட்டைக்கென்றுமே ராஜா மாதிரி எல்லா ஒரு உண்மையான சங்கிக்கும் அந்த மாதிரி ஒரு தலைவரை ரொம்ப பிடிக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்குமே ராஜா சார் எப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மரியாதையும் அன்பும் பண்பும் அவர் மேலே கொ கொண்டிருப்பார் பல தடவை பேசும்போது ராஜா சார் அவர்களை பற்றி பேசும்போது அந்த ஒரு என்ஜாய் பண்ணி அவர் சொல்லுவார் ஏன்னா இங்கே வந்து பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எப்படி பேசுகிறோம் இன்றைக்கி ராஜா சாரும் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லா விஷயத்தையும் ஒரு பேக்ரவுண்டோடு கொடுப்பார் ஸோ என்டையர் மீடியாவும் அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணார் பட் ஹி ஸ்டுட் த கிரவுண்ட் இப்போ என்னை போல் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா என்ன தான் நீ பிரச்சனை பண்ணாலும் நான் நம்பினதில் நான் நிற்பேன் அப்படின்னு அவர் உறுதியாக நின்றவர் அவர் இந்த கன்வீனர் பொசிஷனுக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட எல்லா மூத்த தலைவர்கள் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் கனக சபாபதி அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சக்கரவதி நாயுடு அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எஸ் ஆர் சேகர்ஜியாக இருக்கட்டும் இல்லை நம்ம கருப்பு முருகானந்தன் அண்ணனாக இருக்கட்டும் இல்லை நம்ம ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான தலைவர்கள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வழி நடத்துறது பாஜகவுக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு பலத்தை சேர்க்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஆனால் மாதிரி இன்னொன்று என்ன ஆர்பி உதயகுமார் வேறு வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அண்ணாமலை தமிழாக விட்டு போனதே ரொம்ப அமைதியான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு போலீஸ் லீவில் இருந்தால் யார் சந்தோஷமாக இருப்பா அவ்வளோதான் ஓகே நம்ம நேரத்தை நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் இளைய பாரதத்தில் புது முயற்சிகள் விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த்